ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மினியன் டாக்ஸ். நான் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்காங்க ஓப்ரா கேல் வின்ஃப்ரி. அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ஓப்ரா கேல் வின்ஃப்ரி அவங்க 1954 ஜான்வரி 29 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மிசிசிப்பி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரூரல் ஏரியாவில் பிறந்த ஒரு பர்சன். இவங்க பிறந்த டைமில் மிசிசிப்பியில் ரொம்ப ரேசிசம் ஜாஸ்தியாக இருந்திருக்குங்க. அந்த டைமில் ஒயிட் பீப்புள் பிளாக்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக கூட மடிக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சின்ன வயசு சைல்ட்ஹுட் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்திருக்காங்க. அவங்களோட அம்மா சிங்கிள் மாமா இருந்திருக்காங்க, ரொம்ப பாவர்ட்டியில் தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா ஒரு மெய்டாக இருந்து தான் இவங்களுக்கு ஷெல்டர் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்ற காரணத்தினால ஓப்ரா வின்ஃப்ரீயை அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க பாட்டியும் ஒரு மெய்டாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களோட 3 இயர்ஸ் அவங்க பாட்டி உங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ ஓப்ரா வந்து கிண்டர்கார்டன் போகும்போதே அவங்க என்ன ஆகுது, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் கிரேடுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க பாட்டி இவங்களை போட்டு ரொம்ப அடிப்பாங்களாங்க. அடித்து இவங்க அழுதா கூட அழுக நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாங்களாம். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. இவங்க பாட்டியும் சரி இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சரி மெய்டாக இருந்ததுனால இவங்க வீட்டில் ஓப்ரா வின்ஃப்ரீயும் மெய்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே நினச்சிருக்காங்க. ஸோ அவங்க பாட்டி அவங்க அம்மாவில் என்ன சொல்லுவாங்களாம், நீ இந்த ஒர்க்கெலாம் இப்போ கற்றுக்கோ, ஸோ நீ வந்து பெரியாளானோடனே ஒரு நல்ல ஒயிட் ஃபேமிலிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கோ, நல்ல ஒயிட் ஃபேமிலி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் ஓப்ரா மட்டும் ரொம்ப ஷோராக இருந்தாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது, நான் வரவிட மாட்டேன் அப்படின்றதுல இவங்க ஷோராக இருந்தாங்க. இது மாதிரி அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தவங்க 6 இயர்ஸில் திரும்பி அவங்க அம்மாக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அந்த டைமில் அவங்க 9 to 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் அவங்க அம்மா வீட்டில் அவங்க ஓன் ரிலேட்டிவ்ஸாலேயே செக்ஷுவல் அப்யூஸும் ரேப்பும் அவங்க அனுபவிக்கிறாங்க. இதனால் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா வீடு வந்து டெனிசி அப்படின்ற ஒரு இடத்துல அமெரிக்காவில் இருக்குது. அவங்க அப்பா வீட்டுக்கு 14 இயர்ஸில் வரும்போது அவங்க ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்து ப்ரீ மெச்சோராக பிறந்து கொஞ்ச நாள் கழித்து செத்தம் போடும். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சாங்களாம். அப்போது ஐ நோ வை கேஜ் தி பேர்ட் சிங்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை மாயா ஏஞ்சிலோ எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படித்து தான் என் லைஃப்பை திரும்பி நான் பேக் டு ட்ராக் வர முடிஞ்சிது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்த அவங்க அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. டெய்லி நீ ஒரு 5 வொக்கேபுலரி வேர்ட்ஸ் படி சொன்னாதான் உனக்கு டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இவங்களுமே டெய்லியும் ஒரு 5 வொக்கேபுலரிஸ் படிப்பாங்களாம். இவங்க அங்கே இருக்க சோஷியல் கேதரிங்ஸ் சர்ச்சஸ்லாம் போய் பேசுவாங்களாம் சின்ன வயசில். ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு வாட்டி $500 கிடச்சிருக்கு. இவங்க இது மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் அவங்க ஸ்கூல் முடிக்கிற கடைசி டைமில் 1970 அங்கே இருக்க ஒரு லோக்கல் கிளப்பில் ஸ்பீக்கிங் காம்படிஷன் நடந்திருக்கு. அந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 4 இயர் காலேஜ் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அந்த ஸ்பீக்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சு அந்த ஸ்காலர்ஷிப்பையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இது மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் 1971 அவங்க வந்து ஒயிட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் யூத்துக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு என்னென்னா, ஒயிட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸில் நம் சின்ன பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பற்றி அவங்களோட வெல்ஃபேர் பற்றி அவங்க நேஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பற்றிலாம் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது 10 இயர்ஸ் ஒரு வாட்டி தான் நடக்கும். இந்த ஒயிட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. வேறு வேறு ஊரில் இருக்கிற கிரேட் லீடர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. அந்த இதுக்கு இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்டன் பண்ணதுனால அந்த வருஷம் அந்த ரேடியோ ஸ்டேஷன் இவங்களை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கு. ஒரு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கு. அந்த லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் என்ன சொல்லியிருக்கு, எங்கே ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஒரு மிஸ் ஃபயர் ப்ரிவென்ஷன் பியூட்டி பேஜெண்ட்டில் கலந்துக்கோங்க அப்படின்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கு. அதனால இவங்களும் போய் கலந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு வின் தட் பேஜெண்ட் அப்படின்ற ஹிஸ்ட்ரியும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இருந்த சுச்சுவேஷனில்
1971 அதே வருஷம் அவங்க மிஸ் பிளாக் டென்னசின்ற பேஜண்ட்டையும் ஜெயிச்சிருக்காங்க. மிஸ் பிளாக் டென்னசினா இப்போ இங்கே எப்படி ஸ்டேட்டில் நடக்கும், மிஸ் தமிழ்நாடு மிஸ் மகாராஷ்டிரா மாதிரி அங்கேயும் ஸ்டேட் ஸ்டேட்டாக நடக்கும் ஒரு பிளாக் பீப்புளுக்காக. ஸோ அதையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா பேஜண்ட்டும் அவங்க ஜெயிச்சதுனால அவங்களை இன்டர்வியூ கூப்பிட்ட அதே ரேடியோ ஸ்டேஷன் அவங்களுக்கு வேல்யூ கொடுத்துச்சு. அவங்களோட ஃபஸ்ட் ஜாப் 1971 நேஷ்னல் நியூஸ் ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க நியூஸ் ஆங்கராக வேலை பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஜாப். இது மாதிரி அவங்க வேலை பண்ணிட்டு இருந்த டைமில் 1976 அவங்க பால்டிமோர் அப்படின்னு இன்னொரு ஒரு சிட்டிக்கு போனாங்க. அங்கே அவங்க ஏன் போனாங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டராக அவங்க ஒர்க் பண்ண டைமில் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே ரொம்ப ட்ராஜிக்கான இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு அழுகையாக வருமா, அதனால அவங்களுக்கு அது பண்ணவே இஷ்டம் இல்லையா. ஆனால் கேமரா முன்னாடி எதுவுமே காட்டாமல் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இவங்க 1977 அதே பால்டிமோர் ஏரியாவில் அதே ஸ்டேஷனில் கோஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோ வந்து பீப்புள் ஆர் டாக்கிங் அப்படின்ற ஷோவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மார்னிங் ஷோவாக இருந்திருக்கு. இந்த ஷோவில் இவங்க ஒர்க் பண்ணது ஒரு வேற லெவல் பீக்கில் அந்த ஷோ போயிருக்குங்க. இதனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்மளோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்மளோட ஸ்பீச்சஸ்லாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய பெரிய சிட்டிக்கு, நியூயார்க், எல்லே, சிக்காகோ அது மாதிரி பெரிய சிட்டிக்கெலாம் இவங்களோட ஆடியோ டேப்பை இவங்களே அமைச்சிருக்காங்க. சிக்காகோவில் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் தேர்ட் ரேட்டட் ஷோக்கு தான் இவங்க வேலை கிடச்சிருக்கு. அப்போ இவங்க சரி நம்ம அந்த ஷோவே பண்ணலான்னு போகும்போது இவங்களை யாருமே நம்பலையாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சிக்காகோ ரொம்ப ரேசிஸ்டான ஒரு சிட்டி, நீ போனால் கண்டிப்பாக உன்னால் அங்கே சஸ்டெயின் ஆக முடியாது, கண்டிப்பாக நீ தோட்டுடுவ அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களை நம்பின ஒரே பர்சன் கேல் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்டு தான் இவங்களை ரொம்ப நம்பியிருக்காங்க. இவங்க அந்த ஷோவை எடுத்து நடத்தி நம்பர் ஒன் ஷோவாக சிக்காகோலேயே ஆக்கியிருக்காங்க. அந்த ஷோ தான் அடுத்த வருஷம் 1986 ஓப்ரா வின்ஃப்ரீ ஷோவாகவும் மாறிச்சு. ஓப்ராவை ஃபாலோ பண்ணுற யாருக்குமே ஓப்ரா வின்ஃப்ரீ ஷோ தெரியாமல் இருக்கவே இருக்காதுங்க. 1986 அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷனே அவங்க ஆரம்பித்தாங்க, ஹார்போ ப்ரொடக்ஷன்னு. ஹார்போ ஒன்றுமே இல்லைங்க, ஓப்ராவை திருப்பி போட்டால் ஹார்போ அப்படின்ற இதுவும் அவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஷோ 1986 2011 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த ஷோ அவங்க பண்ணிட்டு இருந்த டைம்லேயே நிறைய அவங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர்ஸும் வந்துச்சு. அதனால இவங்களுமே 1990 இவங்க சொந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனும் ஹார்போ ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவங்களே ஆரம்பம் வச்சாங்க. இந்த டைமில் தான் அவங்களுக்கு 2007 ஃபார்ப்ஸில் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் உமன் இன் த வேர்ல்ட் அப்படின்ற லிஸ்ட்லேயே இவங்க ரெகக்னைஸ் ஆனாங்க. இவ்வளோ அவங்க பண்ணவங்க 2011 இந்த ஷோ முடிஞ்சுது. ஆனால் இந்த ஷோ ஹிட்டான ரீசன் வந்து ஏன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த ஷோ பீப்புளை வெறும் சும்மா கூப்பிட்டு நீங்கள் என்ன அப்படின்னு பேசாமல் இந்த ஷோ எல்லாத்தையும் பற்றி பேசுமாங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசுமா, மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுமா, லிட்ரேச்சர் பற்றி பேசுமா, சைல்டு அப்யூஸ் பற்றி பேசுமா, டிவோர்ஸ் பற்றி பேசுமா, அப்புறம் பாடி ஷேமிங் பற்றி பேசுமா, அது மாதிரி எல்லா சென்சிட்டிவ் டாபிக் பற்றியும் இந்த ஷோ பேசினதுனால தான் இந்த ஷோ ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இது மாதிரி இருந்த அவங்க 2011 இந்த ஷோ முடிஞ்சிது. இந்த ஷோ முடிஞ்சு அதே வருஷம் இவங்க ஓப்ரா வின்ஃப்ரீ நெட்ஒர்க்கு அப்படின்னு இவங்க சொந்த நெட்ஒர்க்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஆரம்பித்ததுனால இவங்க நார்த் அமெரிக்காலே ஃபஸ்ட் பிளாக் மல்டி பில்லியனராகவும் அந்த வாட்டி ஆனாங்க. ஸோ இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண அவங்க 2011 அவங்க ஆஸ்கரும் வாங்கினாங்க. ஆஸ்கர் அவங்க ஆக்டிங்காக இல்லை, அவங்களோட ஹியூமனிடேரியன் ஒர்க்ஸ்க்காக ஜீன் ஹெஷால்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து ஆஸ்கர் இவங்களுக்கு வழங்குச்சு 2011. இவங்க பாலிடிக்ஸில் இருந்திருக்காங்க. 2008 பிரெசிடென்ஷியல் எலெக்ஷனில் இவங்க ஒபாமாக்காக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் ஓட்ஸ் ஒபாமா ஜெயிக்கும் போது வந்த ஓட்ஸ் ஓப்ரா வின்ஃப்ரீ கேம்பெயின் பண்ணனால்தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓப்ரா வின்ஃப்ரீக்காக தான் அந்த 1 மில்லியன் ஓட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணவங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அகெயின்ஸ்ட் பண்ணி நின்னாலும் இவங்களுக்கு 52% ஓட்டோ, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 48% ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணவங்க 2013 பிரசிடென்ட் ஒபாமா கிட்டேருந்து பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு அவார்டோ வாங்கியிருக்காங்க. பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம்
ஆணையம் வந்து அந்த அமெரிக்காவில் நேஷன்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அவார்டுங்கிறது. இப்போ இங்கே எப்படி பாரத் தந்தாவோ அது மாதிரி தான் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடமும் அவங்க 2013 வாங்கியிருக்காங்க. இவ்வளோ அச்சீவ் பண்ண அவங்க பெஸ்ட் ஃபிலன்ட்ராபிஸ்டாகவும் லைஃப்பில் இருந்திருக்காங்க. பெஸ்ட் ஃபிலன்ட்ராபிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபிலன்ட்ராபிஸ்ட்னா என்னன்னு நம்மள சொல்லிடுறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, ஒரு நல்ல காஸ்க்காக கேம்பெயின் பண்ணுறது, நிறைய டொனேஷன்ஸ் பண்ணுறவங்க அவங்களால தான் ஃபிலன்ட்ராபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன இவங்க சொசைட்டிக்காக நல்ல ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எஜுகேஷனுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இவங்க ஒரு ஸ்கூலும் கட்டியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்கூலையுமே கட்டியிருக்காங்க. இவங்க $5 million வந்து ஸ்காலர்ஷிப்காக இவங்க பே பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்காக. அப்புறம் இவங்க சைல்ட் அப்யூஸுக்கு அகெயின்ஸ்டாக கேம்பெயினும் நிறைய நடத்தியிருக்காங்க. இப்போ $1 million கொரோனா ரிலீஃப் ஃபண்டுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கும் பாவர்ட்டியில் இருக்கவங்களுக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணேன். இவங்க 3 foundations வச்சுருக்காங்க. அந்த 3 foundationலேருந்து அபவுட் $500 million வந்து பீப்புளோட வெல்ஃபேருக்காக இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்படுது. இவ்வளோ பண்ண அவங்க லைஃப்பில் நிறைய மந்த்ராஸும் வச்சுருக்காங்க. அப்படி என்ன மந்த்ராஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த உலகம் உங்களுக்கு திரும்பி அதே பாசிட்டிவ் எனர்ஜி தரும். நீங்கள் இந்த உலகத்தில் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்தில் போட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கும் திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணலைன்னா இந்த உலகத்தில் வேறு யாருமே உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணணும், இல்லைன்னா இந்த உலகம் உங்களை பிலீவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தாட்ஸ் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் வெஹிக்கிள். நீங்கள் என்ன ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த லைஃப் உங்களை அதுவாக தான் ஆகும். என் லைஃப் நல்லா இருக்கும், நான் நல்லா ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவாக ஆவீங்க. நான் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கணும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, என்ன விஷயம் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நீங்கள் இருக்கீங்கன்னு கவலைப்படாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். அது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி பீப்புளெலாம் நம்ம லைஃப்பில் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எவ்வளவோ லைஃப்பில் கஷ்டப்பட்டு, எவ்வளவோ அவங்க லைஃப்பில் சின்ன வயசில் ஒரு பாவர்ட்டியில் வளர்ந்து எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ணுறது அவ்வளோ சின்ன விஷயமே இல்லை. ஆனால் அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் எல்லாருமே உன்னால் முடியாது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடிக்கூட அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க டிட்டர்மினேஷனையும் அவங்க என்றைக்குமே கைவிடலை. ஸோ இது மாதிரி பர்சன்ஸ் ஒரு லைஃப்பை நம்ம கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது இவங்களை பற்றி நான் இவ்வளோ தான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஒருத்தங்களோ லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் இதுமாரி நிறைய பண்ணுறேன். தேங்க்யூ.